சக்ஸஸ் மீட் தான் மேம், அது வந்து விஜய்க்காக ஒரு ஜோடிக்கப்பட்ட அவர் யூஸ்வலாக பண்ணிட்டு இருக்க அவருக்கான ஒரு விளம்பர யுக்தி. அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு அவங்க ஃபேன்ஸ் கேட்க போறாங்க, அவங்க இவரை மதிக்கவே மாட்டாங்க. பட்டம்லாம் தேவையில்லை, நம்ம தளபதி அங்க போயிடுவோம். அவரு அதுவே வந்து எங்கிட்ட திருநப்பட்டம் மேம், அதுவே எங்கிட்ட திருநப்பட்டம். தளபதினு எங்க படம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இளைய தளபதினு அவர் வச்சுக்கிட்டாரு. ரசிகர் கொடுத்து இளைய தளபதி சரவணன் அவர் அழுது பேசியிருக்காரு அந்த வீடியோ காட்டமா. வாரிசு படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு நம்ம பட்டத்தை வந்து அவங்களுக்காகன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நம்மகிட்ட களவாடுறாங்க. இப்போ களவாண்டுட்டு போகிறவங்கள பார்த்து கோவப்படக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பயிலகம்னு வச்சு நடத்துகிறாங்க, விஜய் அவர்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு பயிலகம் நடத்துகிறாங்க. அது டியூஷனு, டியூஷன் போகிற பிள்ளைகள்லாம் படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க லியோ படத்துக்கு. நீங்களும் நானும் எத்தனை டியூஷன் படிச்சிருப்போம், படித்தோமோ இல்லையா, எங்கேயாவது படத்துக்கு கூப்பிட்டு போனாங்களா? அந்த படம் லியோவில் கிளைமேக்ஸில் சீக்கிரட்டை தூக்கி போகிற சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு தான் போடுறோம். பார்க்குறேன் 100,000 பேர் அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா 99,000 பேருக்காவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்னு, கரெக்டாக. அப்போ இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நான் ரஜினிகாந்தோட இடத்துக்கு ஏன் ஆசைப்படக்கூடாது, தலைவர் தானே அவர் எனக்கு. ஆமாம், என்னுடைய தலைவர் அவரை பார்த்தோன்னா உள்ள வந்தேன். அவருடைய இடத்துக்கு நான் ஆசைப்படுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவர் சேரலை நான் உட்காரன்னு ஆசைப்பட்றேன். முடிஞ்சு போச்சு, நான் காலைல விழுந்துருவேன். விஜய் நாளை கூட்டு போய் வச்சு இதுக்கு நடுவில் நான் ரஜினிகாந்தே முந்திட்டேன். நீங்கள் போகும்போது ரஜினிகாந்த் நெருங்கிட்டேன் சொன்னாலே நாங்கள் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும், குப்பரை போட்டு அடிப்போம். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். லியோ படம் சக்ஸஸா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் அந்த லியோ படத்தோட சக்ஸஸ் மீட் ரொம்பவே சக்ஸஸ்ன்னு தான் சொல்லணும். இது தொடர்பாக விரிவாக பேசலாம். அதற்காக நம்முடன் இணைகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர் சினிமா விமர்சகர் சத்யன் ராமசாமி. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே. ஒரு ஜென்ரல், ஒரு சினிமா ஆடியன்ஸா நேற்று நடந்த அந்த லியோ படம் எப்படி இருந்துச்சு, பிளஸ் லியோ படத்தோட இந்த சக்ஸஸ் மீட் எப்படி இருந்துச்சு? அதாவது லியோ படம், நீங்க சொன்ன மாதிரி லியோ படம் வந்து சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா லியோ படத்துக்கு சக்சஸ் மீட் வைக்கணுன்றது லியோ படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து அதாவது தேவையில்லாம அவங்களே அவங்களுக்கு வந்து திணிச்சுக்கிற ஒரு திணிச்சுக்கிறன்றதை விட அவங்களே அவங்களுக்கு அவங்கள வந்து ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். அது எப்படி நீங்க இப்படி சொல்லிட முடியும்? 500 கோடி வசூல் பண்ணிருக்குன்றாங்க, அவங்க ஒரு சக்சஸ் மீட் கொண்டாடுறாங்க, இதுல என்ன அவங்க ப்ரீ பிளான்டுன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? இல்ல மேம், இப்போ சக்சஸ்னா இல்ல மேம், உங்களை நீங்களும் சக்சஸ், உங்களை சார்ந்தவங்களும் சக்சஸ்னா சக்சஸ். நான் மட்டும் நான் தப்பிச்சிட்டேன், நான் படத்தை எடுத்தேன், நான் படத்தை எடுத்து நான் படத்தை வெளியில எடுத்துட்டேன், நான் தப்பிச்சிட்டேன், நான் கொண்டாடிக்கிறேன், மத்தம் எப்படி போனா என்ன அப்படின்னு ஒரு சக்சஸ் மீட் கொண்டாடலாம் அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும், வாங்கினவங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் சந்தோஷமா இருக்காரா, ஒரு தியேட்டர் ஓனர் சந்தோஷமா இருக்காரன்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. ஸோ ஏன்னா இப்போதான் அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் தப்பா ரைட்டா, அந்த படத்துக்கு ஃபேக்கு எது உண்மை அப்படின்ற டிஸ்கஷனே இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டைரக்டர் டீமே தெளிவாக இல்லை படத்தை பற்றி. ஸோ அவங்களே வந்து படத்தை இப்போ செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னு சொல்லி லொக்கேஷன் நல்லா சொல்லிட்டு போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் நான் வேறு மாதிரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்த ஷூட்டெல்லாம் காமிச்சு அந்தளவுக்குலாம் ப்ரூவ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டென்ட்டே வந்து கன்வின்ஸ் பண்ணலை மக்களை, அதான் உண்மை. இல்லை அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அவுட் பார்க்காம டைரக்டர் அவர் அக்செப்ட் பண்ணி அது ரிலீஸ் ஆயிருக்காது. ரிலீஸ் ஆயிருக்காது. ஸோ அது ரிலீஸ் ஆயிருக்கு, முடிஞ்சது இல்லை, ரிலீஸ் ஆயிடுச்சு. படங்கள் படம் வந்து மக்கள் வந்து 1 வாரம் 2 வாரம் பார்த்துட்டாங்க. இப்போ நான் அப்படி எடுத்தேன் இப்படி எடுத்தேன்னு எதுக்கு போட்டு, அது வந்து உனக்கு ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை சாட்டிஸ்ஃபை பண்ணலை, எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ மிச்சம் இருக்குது, விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தானே போட்டு விட்டு, இன்னும் கண்டென்ட் வைஸாகவே கண்டென்ட்டை எடுத்தவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணலை, நம்மளை விடுங்க எடுத்தவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அப்போ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ரெண்டாவது ப்ரொடியூசர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உட்காந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை இல்லை
நிறைய கலெக்ஷன் வந்துருச்சு, இவர் தப்பாக சொல்கிறாரு, ஏன்னா அவருக்கு நான் அதை கேட்டேன், அவர் என்கிட்ட அதை கேட்டார் நான் அதை செய்யலை, இவர்கிட்ட இதை கேட்டார் நான் அதை செய்யலை, அதனால் அவங்களாம் கோபத்தில் இருக்காங்க, மற்றபடி நான் நல்லா கலெக்ஷன் ஆகிட்டுருக்குன்னு அவர் ஒரு சைடில் கலெக்ஷனுக்கு பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு சைடில் ஃபீல்டிங் பசங்க விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லாக உட்காந்து ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சக்ஸஸ்ன்றது யாரோட சக்ஸஸ், யார் கொண்டாடுறாங்கன்றது ஒரு கேள்வி வருமா? சக்ஸஸ் மீட் எப்படி இருந்துச்சு? சக்ஸஸ் மீட் தான் மேம், அது வந்து விஜய்க்காக ஒரு ஜோடிக்கப்பட்ட அவர் யூஸ்வலாக பண்ணிகிட்டு இருக்க அவருக்கான ஒரு விளம்பர யுக்தி. அந்த விளம்பர யுக்தி இந்த தடவை முன்னாடி நடக்காம போச்சு, பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது எப்படி ஜோடிக்கப்பட்டன்னு சொல்றீங்க எனக்கு தெரியல. அவரு எந்த ஸ்டாரா இருந்தாலும் இன்றுமே இந்த ஜென்ரேஷன்ல கூடயும் ஒருத்தர் வராரு அப்படின்னா கூட்டம் குவியறது சகஜமான விஷயம். அப்புறம் என்ன ஜோடிக்கப்பட்டதுன்னா எப்படி? அதுதான் மேம், இப்போ ஒண்ணும் இல்ல, கவர்மெண்ட் எங்களை தடுக்குது, சூப்பர் ஸ்டார் வரார், சூப்பர் ஸ்டார் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அங்க கூட்டம் கூடுது, அது ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல மேம், இப்போ இது ஏன் ஜோடிக்கப்பட்டது நான் சொல்றேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வராரு அப்படின்னா அவர் வராருன்னா வந்தாரு, ஃபங்க்ஷன் நடத்திட்டு போயிட்டே இருப்பாரு, முடிஞ்சது. அவரும் தானே கதை சொன்னாரு, கதை சொல்லுவாரு அவரு, அவரா சொல்லுவாரு கதை, இங்க யாரும் எழுதி கொடுத்து சொல்ல மாட்டாரு, அவரா சொல்லுவாரு. இல்ல அது நம்ம எதுவுமே ஆதாரம் இல்லாம, அது சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் சொல்லிட முடியாது, எழுதி கொடுத்துதான் பேசுறாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது மேம், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிய பீஸ்டுக்கு ஆடியோ லான்ச் கிடையாதா? அதுக்கு முன்னாடி மாஸ்டர் கதையில ஏதோ ஒரு கதையில ஒரு குட்டி கதை சொல்றேன்னு சொல்லுவாரு, அதே கதையை அதே மாதிரி அதே பாண்டில் ஒரு லேடி ஒரு பெரிய பட்டிமன்றத்தில் பேசுவாங்க, அதை அப்படியே தான் பேசுவார். ஸோ அவர் எழுதி கொடுத்து ஒரு ஒரு இன்டெலக்சுவலா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு முடிவு பண்ணி அங்க உள்ள கதை கழுகு கதை கூட கான்செப்ட் எடுத்துட்டு சொல்வாரு அப்படின்னு பேர் எங்க வேணா பேசிருப்பாங்க. அதை காப்பி அடிச்சு ஒரு சொல்றான்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் ஜென்ரலான விஷயம் தானே. இல்ல அது சொல்றதுக்கு அது நமக்கு புரியுற மாதிரியா, அது ரசிக்கிற மாதிரியா இருக்கணும்ல மேம். இப்ப காக்கா கழுகு ரசிகர்கள் அதை ரசிக்கிறாங்க, நீங்க வந்து ஆப்போசிட் சைடுல இருந்தே பேசுறீங்க, ஒரு ஆடியன்ஸா நீங்க. நான் ஆடியன்ஸா பேசுறேன் மேம், நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நம்ம அவருடைய காக்கா கழுகு கதையை சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த நேரத்தில் நடந்த சக்சஸ் மீட்டே அதை வச்சு தானே மேம் ஹிட்டு, வேற எதனால ஹிட்டு சொல்லுங்க நீங்க, நீங்க சொல்லுங்க அதுல என்ன டேக்கவே நீங்க சொல்லுங்க. அந்த காக்கா கழுகு அந்த எவ்வளவு பெரிய ரீச். இன்னொரு விஷயம் இல்ல மேம், அதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர சோஷியல் மீடியால நடந்த இந்த மோதல், ரஜினி ரசிகர்கள் வெர்சஸ் விஜய் ரசிகர்கள், அந்த மோதல முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. மெச்சூடா என்ன நீங்க கேட்க போறீங்க, அவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படினு சொல்லிருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு, அவங்க ஃபேன்ஸ் கேட்க போறாங்க, அவங்க இவர மதிக்கவே மாட்டாங்க மேம், அததான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க ஃபேன்ஸ் இந்த முன்னெடுப்ப சீனியரான சூப்பர் ஸ்டாரே முன்னெடுக்கல, இந்த சமூக ஊடகங்கள்ல சண்டை போடாதீங்க, இந்த மோதல கை விடுங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே முன்னெடுக்கல. ஆனா இவர் முன்னெடுத்திருக்காருன்றது மெச்சூர்டான விஷயம் தான். 80-90 எடுத்துட்டாரு மேம், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த 2017 அவர் சொல்லியிருக்காரு மேம், அவர் அரசியல் இந்த மோதலுக்கு அப்புறம் சொன்னாரா? இந்த மோதலுக்கு அப்புறம், இது ஒரு மோதலே கிடையாது, மோதல் அவங்க தான் நினைச்சுக்கிறானுங்க, அவரை கழுகுன்னு சொன்னாரு. இவங்க காக்கா நேத்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க, நேத்து ஃபைனலா வந்து விஜய் காக்கா சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து அபிஷியலா வந்து விஜய் அவர்களை கழுகுன்னு யாருமே சொல்லல, நேத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, சாரி காக்கானு யாருமே சொல்லல, நேத்து அவங்க காக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் முயல்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு, அதை யாரும் சொல்லிருக்காரு? நீங்க தான் சொல்லுங்க முயல். இப்போ என்னைய கேட்டா அவர் யானைக்கு குறி வைக்கிறாரு, யானைக்கு குறி வைக்கிறாரு அப்படின்னு அவர் அதுல ரஜினிய சொல்ல வர்றாரு நான் நினைச்சேன். ரெண்டாவது ஒரு சட்டை, எங்க அப்பா சட்டையை நான் போட்டுக்கிறேன், எங்க அப்பா சேர்ல போய் உட்காருன்னு ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் ரஜினியை நினைக்கிறாரு, நான் நினைக்கிறேன், நீங்க தான் சொல்லணும். அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு மனசுல ஒரு பெரிய இடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த விஷயம். எந்த இடத்துல எப்படி இடம் கொடுத்தா? அப்பா சட்டை, அப்பா வாட்ச், அந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொடுத்த அதான் மேம், இங்க ரஜினிகாந்த் தொடாம அவங்களால ஒன்றும் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், அதுதான் பாவமா பாக்குறேன். இப்போ நீங்க நாளைக்கு இப்போ 2026 கப்பு முக்கியம் பிள்ளைன்றாரு, அப்போ 2026 கப்பு முக்கியம்னா அதற்கு யாரு போட்டியாளர்களோ அவங்கள சீண்டனும் வைக்கணும். இன்னும் ரஜினிகாந்த் முடிச்சிட்டாரே, தளபதி ஒரே தளபதின்னு முடிச்சிட்டாரு. ஓ, எத்தனை தளபதி இருக்காங்க இப்போ? அவர் இவரு தளபதி இல்லையா, தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்ன என்ன இருக்காரு, அவங்களுடைய தொண்டர்கள் தான் எல்லாம் ஒண்ணு தானே மேம். எப்படி பார்த்தாலும் நீங்க அரசியலுக்குள்ள போக போறாரு, மக்கள் தான் மன்னர்கள், அவங்களுக்கு உதவியா இருக்கிற ஒரு தளபதின்றாரு. அப்போ அது அரசியலை பத்தி தான் பேசுறாரு. அப்ப அரசியல் ஏற்கனவே தளபதி ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் அவர் தளபதியா இவர் தளபதியான்ற கேள்வி வருது இல்லைங்க. இந்த தளபதிங்கிறது முன்னாடியே இருந்துட்டு தான் வருது. என்னைக்கு இவர் அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்தா இது பிரச்சனை ஆயிட்டு வருது. சோ அதனால அந்த தளபதிக்கு இவ்வளோ இது கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்ல மேம். தளபதி இப்ப இவர் இளைய தளபதியா இருந்தாரு, அந்த அட்லியினுடைய ஒரு படத்து மூலமா தளபதியா மாறினாரு, இவரே போட்டுக்கிட்டாரு. இளைய தளபதின்றது டைரக்டர் எல்லாம் போட மாட்டாங்களா? இவரே தான் போட்டுப்பாரு. எல்லாம் ஒண்ணுதான் மேம், உங்க கூட இருக்கிற சூப்பர் ஸ்டார் பட்டம் யாரு கொடுத்தா? நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தது, அதுதான் டைரக்டர் கொடுத்திருக்காரு. அது எப்படி இளைய தளபதிங்கிற பட்டத்தை தளபதின்னு இவரே போட்டுட்டாருனா, அப்ப சூப்பர் ஸ்டார் பட்டத்தை யாரு கொடுத்தானா நீங்க சொல்லுங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கலெக்ஷன் வந்தாதான் கொடுப்பாரு, கலெக்ஷன் தேட்டர் மூலமா வரும், அது மக்கள் பாக்கணும். இது
கேரக்டர்ன்றது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாமே. மேம் படம் வந்து கலெக்ஷன்லாம் இல்லை, ரெண்டாவது மூணாவது அதெல்லாம் படம் வரும்போதே நான் தளபதின்னு வருது. அங்கேயே முடிவு பண்ணி தான் வரேன். மறுக்கிறீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகர், அவருடைய மெச்சூரிட்டின்றது எனக்கு தெரியவே இல்லைன்ற, ஏத்துக்கு நான் ஏன் மறுக்கிறேன், தெரியவே இல்லைன்றீங்க. பாருங்க சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன் மேம், நேத்து நடந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன வசனமும் அந்த வார்த்தைகளும் அவரை ஏசி பேசுனதும் அதுதான் அங்க ஹைலைட்டே, வேற எதுவுமே ஹைலைட் இல்ல. நம்ம பேசியிருக்காரு சார், நம்ம என்னமே பேசியிருக்காரு, அதெல்லாம் யாருக்கு போய் சேர்ந்தது, எது போய் சேர்ந்தது? முத முதல்ல நேத்து முதல்ல சக்சஸ் மீட் நடக்குதுன்றது எது தெரியுமா, எப்படி தெரியுமா ட்ரெண்ட் ஆச்சு? ரத்னகுமார் அவர்கள் வந்து போற போக்கில் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்க கழுகு கழுகு மேல பறந்துட்டே இருந்தாலும் சாப்பிட்றது கீழே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு கதை எழுதல லட்சணம் தான் படம் லியோ. அப்ப அவரு இந்த மாதிரிலாம் பேசினாருன்னா யாரு கேட்க போறா? அவரு சொன்னாரு, சொன்ன உடனே சொன்ன விஷயம் உண்மைதானே, என்னதான் வானத்துல பறந்தாலும் உணவு தேவைன்னா கீழே தானே வந்தாகணும். சரி மேம், இப்போ கீழே வந்து என்ன பண்ணுவோம், கீழே வந்து சாப்பிட்டுட்டு போயிடும், அது வானத்துலதான் பறக்கும். அதே தான் இப்ப காக்காவும் வந்து கீழே தான் பறந்துட்டு தான் இருக்கும், சாப்பிட வரணும்னா கீழே வந்து சாப்பாடு யார்ட்டையும் எங்கேயாவது அடிச்சு பிடிங்கா சாப்பிடும், எங்கேயாவது பிச்சை எடுத்து இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது உணவு தருவாங்களா தேடி சாப்பிடும். ஆனா கழுகு கழுகு யாரு, காக்கா யாரு, நீங்க தான் சொல்லணும். கழுகு ரஜினிகாந்த் அவர்கள் அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்ல, அதை எல்லாருமே ஏத்துக்கிறோம் கரெக்டா. காக்கா யாரு நீங்க தான் சொல்லணும், நீங்க ஏத்துக்கிறீங்க கழுகு அவர் தானே மேம், இதுல மாற்றுக்கிறதே இல்ல மேம். சரி அப்ப நேத்து சொல்லப்பட்ட முயலும் அவர் தான் எடுத்துக்கலாமா? நான் ஏன் எடுத்துக்கணும்? நான் இப்போ இது சொன்னது விஜய் அவர்கள், விஜய் அவர்கள் சொன்ன பேச்சுல ஒரு மெச்சூரிட்டியே இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் அதுல இருந்து எதுனா எடுத்துக்கணும்? இந்த மெச்சூரிட்டி விஷயத்துல நான் எந்த விஷயத்த மெச்சூரிட்டி அப்படின்னா, அவர் பேசின எல்லா விஷயமும் அப்பால். முதல்ல ஒரு ரசிகர்களுக்குள்ள ஒரு மோதல் இருக்கு, தளபதி அதுலேயும் நடந்திருக்கு. பட் இப்போ நடக்கிற இந்த விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் விஜய் ரசிகர்களிடையிலான மோதல். அந்த விஷயத்த அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு, அவர் ரசிகர்கள்ட்ட சொல்லியிருக்காரு நமக்கு நிறைய வேலை இருக்கு சோசியல் மீடியால மோதல படிக்காதீங்கன்னு சொல்லி. இல்ல அந்த சொல்றதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் இல்ல, சூப்பர் ஸ்டார் அதை சொல்லலையே மேம், 2017 சொல்லியிருக்காரு மேம் ரஜினிகாந்த். இப்போ கேக்குற இந்த மோதல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மோதல் மோதலே கிடையாது, அது வந்து விஜய் ரசிகர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க மேம். எங்களுக்கு எப்படி மேம் விஜய் ரசிகர்களும் விஜயும் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு அவங்ககிட்ட போய் மோத போறோம், எங்களுக்கு என்ன வேலையா இல்ல? நம்ம ஏன் மோதணும் அப்படின்னா, வாரிசு படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு நம்ம பட்டத்தை வந்து அவங்களுக்காக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நம்மகிட்ட இருந்து களவாடுறாங்க. இப்போ களவாண்டுட்டு போறவங்களை பார்த்து கோவப்படக்கூடாதுன்னா நீங்க என்ன 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 பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி சார் எடுத்துட்டு போங்க, நம்ம வீட்டில் கை ஒரு வீட்டில் திருடன் வந்திருக்கான், திருடன் வந்து திருடிட்டு போறான்னா கை கட்டி உட்காந்துருப்போம் என்ன? அப்ப அந்த திருடனை அடிக்கிறதுக்கு கை வாங்கிட்டு ஓடுவோமா இல்லையா? அவ்வளவுதான் இது. இதுல என்ன போயிட்டு அவர் எங்களுக்கு எதிரின்னு எந்த வகையில் எதிரியா மாறினாரு, என்னைக்கு எங்க எதிரியா மாறினாரு? ஒரு முயல் கதை சொன்னார் இல்லையா, பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது, இந்த ஆடியோ லான்ச் பார்த்தவங்க மத்தவங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னா, அரசியலுக்கு வரேன் வரேன்னு முயல் வேகத்துல ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு. பட் இவர் ஆரம்பிக்கும் போதே நான் ரெடி தான் வரவான்னு ஆரம்பிச்சிட்டாரு, 26 பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நான் அந்த மாதிரி இல்லை, நான் சொன்னா செய்வேன், மக்களுடைய மக்கள் எஜமானர்கள் அவங்க ஆணையிட்டா நான் செய்யக்கூடிய தளபதின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? நான் வந்து கிளியரா அதை பாக்குறேன் மேம். நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு நான் பாக்குறேன், எதுக்குமே விஜய் அவர்களுக்கு ரஜினிகாந்த் தான் ஒப்பிடா, ஏன் ரஜினிகாந்தே நீங்க விட மாட்டீங்க? இப்போ வரல ரஜினிகாந்த் அவர்கள், வரல காரணம் சொல்லிட்டாரு, காரணம் சொல்லி மன்னிப்பு கேட்டு வெளியில போயிட்டாரு. இவர் எப்ப கேட்டிருக்காரு, எப்ப சொல்லிருக்காரு, அதுதான் விஷயம். ஒரு படம் வரும்போதும் நான் அரசியலுக்கு வரேன், எந்த படம் வரும்போது சொன்னாரு, எத்தனை வாட்டி சார் சொல்லிருக்காரு? இதெல்லாம் வந்து நீங்க பல வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, அவர் வரேன்னு சொன்னதே இல்ல மேம். 2017 அவர் மேடை போட்டு சொன்னார் மேம், 2020 முடியலன்றாரு அவர் சொன்னாரு, இல்லன்றாரு. அதெல்லாம் யாரும் அரசியல் வரேன்னு, அதாவது ஒருத்தர் வரலன்றாரு. இன்னைக்குமே விஜய் வந்து நான் அரசியலுக்கு நாளைக்கு வரேன்னு அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ரஜினிகாந்த் சொல்லலையே மேம், ஒரு தடவை மேம் சொன்னாரு. அந்த கருத்துக்கள் அந்த விமர்சனங்கள் இது வரைக்கும் விஜய் இப்படி பேசியிருக்காரா, நீங்களே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரா, இல்ல இப்ப அரசியலுக்கு வர ஆயத்தம் ஒரு ஐடியா இருக்குன்ற விஷயத்தான் கருத்தா முன்வைக்கிறார். இந்த மாதிரிதான் அவர் தேவை தடும் போது இல்ல வரேன் வர வரேன்னு சொல்லிட்டு வரல, அந்த மாதிரி நான் கிடையாது, அதை தான் முயல மென்ஷன் பண்ணிருக்காரு. என்ன நான் அதான் சொல்றேன், இப்போ நான் நீங்க ஒரே ஒரு விஷயம் யோசிங்க, ரஜினிகாந்த் அவர்கள் வரலன்றார், விஜய் வர்றாரு அப்படின்னு இருக்கு. அதான் மேம், விஜய் வர்றாரு, வர்றாருன்னா வந்தவங்க இல்ல வர்றவங்க கூட கம்பேர் பண்ண முடியாது, எதுக்கு போனவங்க கூட கம்பேர் பண்ணுங்க, வரலன்னு சொல்லி போனவங்களோட ஏன் கம்பேர் பண்றீங்க? அதுதான் சொல்றேன், நான் சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு, எல்லாத்துக்குமே விஜயை வந்து கம்பேர் பண்ணா ரஜினிகாந்த் தான் தேவைப்படுறாரு. எதுக்கு ரஜினிகாந்த் ரஜினிகாந்த், நீங்க பெரிய ஆளாயிட்டன்றீங்க, அப்பவும் ரஜினிகாந்த் தான் இழுக்கிறீங்க, நாங்க அரசியலுக்கு வரப்போறோம்ன்றீங்க, வராத ரஜினிகாந்த் தான் உங்களுக்கு தேவைப்படுறாரு. அவரு ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகுன்றாரு, நாங்க தான் காக்கான்னுக்கிறீங்க, என்னதான் வேணும் உங்களுக்கு? அவர் சொன்னாருன்னா அதுல நான் அவர் என்ன சொன்னாலும் எங்களை தான் சொல்றாருன்னு அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன சொல்றோம், நீங்க உங்களுடைய வளர்ச்சியை நீங்க மதிப்பிடுங்க, உங்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய முந்தைய படத்து கூட நீங்க கம்பேர் பண்ணி மதிப்பிட்டு நீங்க வளர்ந்து மேல போனீங்க அப்படின்னா, இல்ல உங்க ஒண்ணு இல்ல பண்ணுங்க, அஜித் இருக்காரு
அஜித் அவர்கள் இருக்காரு. இவங்க நாங்கள் தான் நம்புறோம், நாம தான் நாங்கள் தான் நம்புறோம்னு சொல்கிறாங்கல்ல. அஜித் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, அந்த ட்ரெய்லரை இவங்களால முந்த முடியல. இப்போ அதுக்கப்புறம் சரி, அவங்க கூட ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை முந்த முடியல. வாரிசா துணிவானா துணிவு தான் ஜெயிச்சிருச்சு. சரி, அதுக்கப்புறம் லியோன்னு ஒரு படியும் படம் உலகத்திலே பெரிய ஐப்பிளாக வருதுன்றாங்க, அந்த படத்தாலையும் அஜித்தோட ட்ரெய்லர் முந்த முடியல. அவனுக்கு எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல, பாஞ்சிடறானு அஜித் ஃபேன்ஸ் ஒரு ஒன்றும் கிடையாது. டக்குன்னு பாஞ்சிடறானுங்க, பாஞ்சு ஃபுல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிடறாங்க, ஓப்பனிங்கே அடிக்க முடியல. அவர் இன்னைக்கு வெளியில் இருக்கிறார் மேம், அதனால் இன்னைக்கு விஜயன்றவர் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நேற்று எதுக்கு தலைன்னு அவங்க எதுக்கு இழுக்கணும், தலைன்ற வார்த்தையை வரால சொல்லாமல் இறங்க முடியுதா? ரஜினிகாந்த் அவர் இவ்வளவு பெரிய இன்னைக்கு கூட்டத்தை கையில் வச்சிருக்காரு, அவர் மெச்சூர் ஆகிட்டார் அப்படி இப்படின்றீங்களா? அந்த அவங்க பசங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லவா, பயிலகம்னு ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. விஜய் அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு பயிலகம் நடத்துகிறாங்க, அது டியூஷன். டியூஷன் போகிற பிள்ளைகள்லாம் படத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, லியோ படத்துக்கு. நீங்களும் நானும் எத்தனை டியூஷன் படிச்சிருப்போம், படித்தோமா இல்லையா? எங்கேயாவது படத்துக்கு கூப்பிட்டு போனாங்களா? சரி, அது இது என்ன இல்ல இல்ல சும்மா கம்பல் பண்ணி கூட்டிருக்காங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அப்ப நீங்க அதாவது ஸ்கூலுக்கு வாங்க, விஜய் மக்கள் இயக்கத்துல நாங்க டியூஷன் நடத்துறோம் அப்படின்னு டியூஷன் கூட்டு போயிட்டு அவருடைய போட்டோவை கையில வச்சுட்டு, அந்த படிக்கிற பசங்க அவருடைய போட்டோவை கையில வச்சுட்டு படத்துக்கு வராங்க. சரி, இன்னைக்கு இது தவறா இல்ல, ஒரு நிமிஷம், இது தவறா இல்லையா? கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா தவறு இல்ல மேம். சும்மா மேம் ஒரு டியூஷனுக்கு போனா எங்க தெரியுமா கூட்டு போவாங்க? ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு கூட்டு போவாங்க, ஒரு லைப்ரரி. ஒரு நிமிஷம் ஒண்ணு கேக்குறேன், இப்போ நார்மல் வயசானவங்க வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸும் இருக்காங்க, தலை ஃபேன்ஸும் இருக்காங்க, தளபதி ஃபேன்ஸும் இருக்காங்க, எல்லா நடிகர்களுக்குமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த இதில் பயில்றாங்க, விஜய் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அப்போ அந்த டிக்கெட் கேட்டிருப்பாங்க, கூட்டிட்டு. நம்ம இது என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம இது ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு போயிருக்கோம். அவங்க உங்க விருப்பம் சார், நம்ம எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, இல்ல ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, எங்களை கம்பல் பண்ணி படத்துக்கு கூட்டு போனாங்க அப்படி வந்தா தானே நம்ம கேட்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சிம்பிளா சொல்றேன். நீங்க உங்க டியூஷன் வச்சு நடத்துறீங்க, ரைட்டா? நான் என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன், உங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க பையனை கூட்டு போறீங்க. விருப்பமோ விருப்பம் இல்லையோ, உங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டு போறீங்க, ரைட்டா? கூட்டு போகும்போது நான் சொல்றதை அங்க சொல்லணும், நான் காமிக்கிறத அங்க காமிக்கணும் கூட்டு போறீங்கன்னா அது வந்து சின்ன பசங்க மேம், அவங்களுக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது. அப்படி சொல்லி ரெண்டாவது தவறுதானா? அது அந்த தவறு ஏன் அவங்க பண்றாங்க? அதான் சொல்றேன், இம்மச்சூர் விஜய் ஃபேன்ஸ் நான் சொல்றேன், அந்த வார்த்தை கம்ப்ளைண்ட் வந்திருக்கா இல்ல பொதுவெளியில கம்ப்ளைண்ட் வரதுனால சின்ன பசங்களை உங்களுடைய நோக்கத்துக்காக, உங்க தலைவருடைய நோக்கத்துக்காக ஒரு படம் வந்திருக்குன்னு கூட்டு போய் அவங்கள மூளைச்சலவை பண்றீங்கன்னு இதெல்லாம் வந்து புரிதல் மேம், ஒரு அடிப்படை புரிதல். இதெல்லாம் தவறுன்னு தெரியல நமக்கு. அப்புறம் இதுக்கு கேஸ் வேற போடணுமா உங்களுக்கு உங்க மேல? இல்ல இல்ல, நான் அதைதான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா நடிகர்களுக்குமே குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருப்பாங்க மேம். வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட்டு போனா பரவாயில்ல, அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல முடியும். வீட்டுல அவங்க அப்பா அம்மா கூட்டி போனா நம்ம யார் மேம் கேட்க போறோம், எது கூட்டி போனா கேட்க போறோம்? இதெல்லாம் சார், ஒரு சில படம் இப்ப ரீசன்ட் விஜய் மக்கள் ஏகம்ன்ற பேர்ல, இவங்க பயிலகம்ன்ற பேர்ல ஊரே மாத்திட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து குழந்தைகளை கூட்டி போறதுன்றது தவறு. சரி, அபத்தமான தவறு இதெல்லாம். இது வந்து அந்தந்த நிறுவனமோ இல்ல அவங்க சார்ந்த விஷயம் இருந்தாலும், சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆனப்ப ஒரு மிகப்பெரும் கம்பெனி அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு விடுமுறை எடுத்து டிக்கெட்டும் கொடுத்து படம் பார்க்க வைக்கிறேன், இதை தவறு நம்ம சொல்லிட முடியுமா? மேம் இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, அந்த கம்பெனிக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல.
இந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இருக்கு. காமனா விருப்பம்னு ஒண்ணு இருக்குல்ல மேம், விஜய்க்கும் விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு மேம். விஜய் மக்கள் இயக்கம் வந்து விஜய ப்ரமோட் பண்றதுக்காக படிக்கிற பசங்களை யூஸ் பண்றாங்க. நீங்க நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். கம்பல் பண்ணாம கூட்டி போனாலும் தவறு மேம். நீங்க என்ன விஜய் ஃபேன்ஸோட மோசம் மோசமா விஜய் அவங்க கூட தெரிஞ்சு விடாங்க சொல்லும் பொழுது அவங்க நான் உண்மையாவே ஆரம்பத்திலேயே நான் தவறு மேம், மெச்சூரிட்டியை நான் ஏத்துக்கிறேன்னு முன்னாடியே நீங்க ஏத்துக்கோங்க மேம். நான் எவ்வளவு இம்மெச்சூரா இருக்காங்கன்னு உங்களுக்கு நான் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க விஜய் அவர்களை வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கொடுக்கறாரு அப்படின்னீங்க. ரத்னகுமார் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, அவர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அப்போ அவர் யார், உங்க அசோசியேட் தானே, உங்க டைரக்டரோட அசோசியேட் தானே. அப்போ அவர் அப்படி பேசுறது நீங்க ஏத்துட்டு உட்காந்துருக்கலாமா, நீங்க அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்க வேண்டாமா, இல்ல அந்த மாதிரி நீங்க சொல்லிருக்க கூட தெரிவிச்சிருக்க வேண்டாமா, அதான் உங்க மெச்சூரிட்டி. இதுல என்ன மெச்சூரிட்டி இருக்கு உங்களுக்கு, இதுல நீங்க என்ன வேற நீங்க மெச்சூரிட்டி ஏத்துக்கோ ஏத்துக்கோ வந்தது ரத்னகுமார் பேசி எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் தானே இம்மெச்சூரிட்டி, இதைத்தானே சொல்லிட்டு இருக்கோம். அது விஜய்க்கு மெச்சூரிட்டி இருக்கு, இவருக்கு இம்மெச்சூரிட்டி இல்லங்கிறது நம்ம கூட வந்த சக நடிகர்கள் நீங்க நல்ல என்னெல்லாம் பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட மெச்சூரிட்டி எல்லாம் நம்ம இந்த இதுல எடுத்துட்டு வர முடியுமா மேம்? சரி ஓகே, அது வேண்டாம்றீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, வாரிசு படத்துல வந்து உங்களை வந்து சூப்பர் ஸ்டார் எங்களை எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணி விட்டதே சுப்ரீம் சார் சரத்குமார் தான். ஆமா, உங்க மெச்சூரிட்டி இருக்கு, அவர் பண்ண அதே விஷயத்தை இன்னைக்கு இவர் பண்ணிருக்காரா அப்போ? சரி அதெல்லாம் விடுங்க, அவர் பண்ண அதே விஷயத்தை இவர் பண்ணிருக்காரா, அவரு சொல்லிட்டு போயிருக்காரு உங்களை பெருமையா பேசணும் தானே எங்களை தாழ்த்திட்டு போயிட்டாரு அவரு, அதுதானே உண்மை. அப்போ நீங்க நேற்று ஒரு லிஸ்ட் போட்டீங்கல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், புரட்சி கலைஞர் கேளுங்க அதான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்னு ஒரு லிஸ்ட் போட்டு கடைசியில் தலைவர், அதுல சுப்ரீம் சுப்ரீம் சார் சரத்குமார் என்னன்னாரு, உங்களுக்கு தானே அவர் பேசினாரு, அவர் லிஸ்ட்ல இல்ல அப்புறம் எதுன்னு மெச்சூரிட்டி? அப்ப அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்களா உங்களை? அப்படி பார்த்தா நேத்து மேடையில பேசின எல்லாரும் பேரையும் சொல்ல வேண்டியது இருக்கு மேம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்லல, இந்த பிரச்சனையை பூரா உருவாக்கி விட்டதே அவர் தான். அவர் உங்களை எந்த இடத்துல வச்சா அவர் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலா உங்களை ஒப்பிடணும். அப்போ நீங்க அவரு பேரே சேர்க்கல, அப்புறம் அப்புறம் நீங்க அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? இவ்வளவுதான் உங்க மெச்சூரிட்டி. நேற்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்றாரு, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாரு. இதே விஜய் அவருடைய அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த போய் பார்த்து என் கடவுளே திருப்பி பார்த்துட்டேன் அப்படின்னு போஸ்ட் போடுறாரு. அவரை இவர் போய் சந்திச்சாரா நேற்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த்? எங்க இருந்து வந்தாரு இவர் திடீர்னு? அவர் பிறந்த நாளுக்கு மேம், ஆகஸ்ட் மாசம் பிறந்த திருமாவளவனுக்கு வாழ் சொல்றாரு, அக்டோபர் மாதம் பிறந்த அன்புமணிக்கு வாழ்த்து சொல்கிறாரு, ஆகஸ்ட் மாதம் திருமாவளவனுக்கு அடுத்தது பிறந்த, அடுத்ததுனா டேட் வைஸா, அடுத்தது பிறந்த விஜயகாந்துக்கு வாழ்த்து சொல்லலை. நேற்று புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இங்கே இருந்தார், இவ்வளவுதான் உங்க மெச்சூரிட்டி. இதை வச்சுட்டு நீங்கள் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க மெச்சூரிட்டி மெச்சூரிட்டின்னு. டார்ச்சர்லாம் நான் பண்ணலை, ஜென்ரலாக ஒரு ஆடியனாக தான் கேட்டேன். நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ஆடியன்ஸாகவே பேசிட்டு இருக்கீங்க, ஸோ அதனால் நான் இது டார்ச்சர்லாம் கிடையாது. நீங்கள் மேம், நான் சூப்பர் ஸ்டாருக்கு தான் மேம் இப்போது சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். சூப்பர் ஸ்டாருக்கு நான் ரசிகனாக இருக்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சூப்பர் ஸ்டாரை வச்சு வளர்ந்தவங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடச்சே எடுத்து இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபேக்டே இருக்கணும்னு மறைச்சாலும் இந்த ஒரு ஃபேக்ட்டும் மறையாது. என்னென்னா நீங்கள் சூப்பர் ஸ்டாருடைய வழித்தோன்றல் தான். சூப்பர் ஸ்டாரை வச்சு தான் நேற்று வரைக்கும் அந்த படம் லியோவில் கிளைமேக்ஸில் சீக்கிரம் தூக்கி போகிற சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு தான் போடுறோம். பார்க்குறேன் 100,000 பேர் அந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா 99,000 பேருக்காவது அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்னு, கரெக்டாக? அப்போ இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் தான் வாழ்க்கை கொடுத்துருக்காரு, அதில் எந்த மாட்டுக்கிறது இருக்கா? அப்போ அப்படி இருக்கிற சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனாக இருக்கிறேன்னா உங்களை அவரை வச்சு தான் நான் பார்க்க உங்கள் தேட்டருக்குள்ளே வரேன். அப்போது நான் அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனில் நீங்கள் கொஞ்சம் கூட பூர்த்தி பண்ணலை அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி எப்படி ஏற்றுக்குறேன்? ரெண்டாவது உங்களுக்கு அதாவது வாழ்க்கை நீங்கள் வந்து எப்படின்னா இவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ரஜினிகாந்த் பார்த்து. ஆனால் உங்களுக்காக ஒரு படம் நடிச்சு கொடுத்து உங்களை தூக்கி விட்டவர் செந்தூர பாண்டி, அந்த படம் இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட விஜயகாந்தை நீங்கள் போய் பார்க்கல, விஜயகாந்துக்கு நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணலை. இன்னைக்கு விஜயகாந்த் பேரை சும்மா ரஜினிகாந்த் மட்டம் பண்ணணுன்றதுக்காக நீ விஜயகாந்த் பேரை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிடுறீங்க. உங்கள்கிட்ட நான் என்ன, உங்கள்கிட்ட நாங்கள் வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் என்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்கீங்க? அன்னைக்கு தான் உங்களை நாங்கள் ஏற்றுக்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் உங்கள் மேடை போட்டுட்டு நீங்கள் எத்தனை பேர் ஒரு விஷயத்தில் பூர்த்தி பண்ணிடுறாங்க. என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு? குழந்தையா இருக்கும்போது அப்பாவோட சட்டையை யூஸ் பண்ணுவோம், எடுத்து போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கும், போட்டுப்போம், வாட்ச் எடுத்து கட்டிப்போம், அதுக்காக ஒரு இடத்த பிடிக்காது பண்றமான ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதுல பூர்த்தி பண்ணிருக்காருல்ல, அது மாதிரி நான் நினைக்கிறேன்னு பூர்த்தி பண்ணிருக்காருல்ல. அதுதான் மேம், இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு இப்போ ஒரு படம் சமீபத்துல வந்தது, அந்த படம் நல்லா போல அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்கலாம், கரெக்டா? பீஸ்ட் படத்தை வந்து சரியா போல, காஸ்டிங் காஸ்டிங் சரியில்லை, இப்போ கதை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவார். அது என்ன, ஒரு டைரக்டர் தப்பு பண்ண மாட்டார், அந்த கதையும் அந்த களமும் அந்த காஸ்டிங் தான் தப்பு பண்ணணும் சொல்லுவார். ஒரு படம் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு போயிருக்கலாம், ரைட்டா? அவர் ஏன் பீஸ்ட்னு சொல்கிறார்? உண்மை, சி உண்மையை சொல்கிறதுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும், அதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு பயமின்மை வேணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் நான் ரஜினிகாந்தோட இடத்துக்கு ஏன் ஆசைப்படக்கூடாது,
தலைவர் தானே அவர் எனக்கு. ஆமாம், என்னுடைய தலைவர் அவரை பார்த்தானே உள்ள வந்தேன். அவருடைய இடத்துக்கு நான் ஆசைப்படுறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவர் எனக்கு அப்பா மாதிரி, அவர் சேரில் நான் உட்காரன்னு ஆசைப்படுறேன். முடிஞ்சு போச்சு. நான் காலில் விழுந்துருவேன் விஜய், நாளை கூட்டு போய் வச்சு விஜய் நிக்கிற இடத்துல நான் காலில் விழுந்துட்டு வந்துடுவேன். எனக்கு பெருசு தான். இதை தான் நம்ம அதை விட்டுட்டு அவர் ஏதோ பெரிய இவர் மாதிரியும் அவர் ஊமை அவர் அதையும் சரி அதையும் சொல்லிக்கிறீங்க இதையும் சொல்லிக்கிறீங்க. இப்ப சூப்பர் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு தளபதியாக அரசியலுக்கு வர ஒரு முனைப்போட இருக்காருன்னு பாக்குற எல்லாருக்குமே. இப்ப இந்த சட்டை யார் சட்டை சொல்லுங்க நீங்க? அப்பா சட்டைன்னு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. அப்ப ரஜினிகாந்த் சொல்றாருன்னா ரஜினிகாந்த் பேர் சொல்லி சொல்றவங்களுக்கு என்ன தேவையும் தலைவர் தலைவர்னு நீங்க படம் பூரா காட்டுவீங்க, தலைவர்னு நீங்க பாட்டெல்லாம் எழுதுவீங்க, தலைவர்னு நீங்க வீட்டில் சொல்லுவீங்க, தனியாக கூப்பிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வெளியில கூப்பிட்டு ஒரு மீடியாவில் கேட்கும்போது சொல்லுவீங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கேட்கும்போது சொல்லுவீங்க. இப்போ சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுதானே நம்ம கேட்குறோம். இங்க நீங்க வந்து ஊமையெல்லாம் கொடுத்து திருக்குறள்லாம் ஒரு மாதிரி கதையா சொல்லி எதுக்கு? இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் பீஸ்ட போட்டு அடிக்கணுமா? டப்புன்னு போட்டு அடிக்கிறாரு. அவரு தான் வந்து ரிவீல் பண்றாரு பீஸ்டோடைய கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் தான் விஜய் ஃபேன்ஸே தூக்கிட்டு தெரிஞ்சாங்க பீஸ்ட் கலெக்ஷன் ஓகோன் பிளாக் பஸ்டர் பீஸ்ட்னு அடிச்சாங்க. அது வரைக்கும் விஜய்க்கும் நெல்சன் அவர்களுக்கும் விழுந்ததே அடி அவங்களே தான் அடிச்சாங்க. மாறி மாறி போட்டு அடிச்சுட்டு தலைவர் அவர்கள் சொல்றாரு பீஸ்ட் வந்து சரியான கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு ஒன்னு. அவர் என்ன சொல்லி டக்குன்னு நீங்க பீஸ்ட் கலெக்ஷன் பாருங்க சூப்பர்னு உங்க ரஜினிகாந்தே சொல்லிட்டாருன்னு தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ பீஸ்ட்னு ஏன் ஓப்பனா சொல்லி சொல்லணும்? ஒரு 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 எம்ஜிஆரை பற்றி பேசும்போது எம்ஜிஆரை பற்றி என் தலைவர் பேசணும். ஒரு கமலஹாசன் ஒன்றுமே இல்லாத ஒரு பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் போயிட்டு எதுக்கு விக்ரம் பாராட்டணும்? இதெல்லாம் வந்து மனசுலேருந்து வரணும், எழுதி ஸ்கிரிப்டில் இருந்தால் வராது. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் நான் தான் ஆரம்பத்திலே சொல்கிறேன். இந்த சட்ட மேட்டரில் ஒன்றும் இல்லை. இதுதான் தலைவர் ரஜினிகாந்த்னா முடிஞ்சு போயிருக்கோம். விஜய் இருக்காரு, அதனால வந்துட்டு எல்லா விஷயத்திலயும் இவரால நான் இவரால நான் சொல்லி வரணும்னு ஒரு ரஜினி ரசிகரா நீங்க உங்க எதிர்பார்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை நான் ஒன்னும் கேக்கல மேம், உங்களை வச்சுட்டு உங்க முன்னாடி சூப்பர் ஸ்டார் நீங்க தான் வந்து சரத்குமார் சொல்லிட்டாரு. அது கூட பிரச்சனை இல்லை. தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம இடத்துல வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ நீங்கள் அதை மறுக்கலை. அப்போ நீங்கள் அதை இல்லைங்க அது அப்படின்னு நம்ம சொல்லணும். சொல்லும் போது நீங்கள் தலைவர் பேரை சொல்லி தலைவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஏன்னா நீங்கள் தலைவர் இந்த புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை நீங்கள் படத்தில் காட்டி நீங்கள் பெரிய ஆளாகலை, உலகநாயகன் கமலஹாசனை காட்டி நீங்கள் பெரிய ஆளாகலை, நடிகர் திலகம் சிவாஜியை காட்டி நீங்கள் பெரிய ஆளாகலை. நீங்கள் பெரிய ஆளாகினது முற்றிலும் வந்து ரஜினிகாந்தை வச்சு. அப்போ நீங்கள் ரஜினிகாந்த்னு பேரை சொல்லி உங்களுக்கு ஆமாம் அவர் தான் பெரிய ஆள்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தாங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது மேம். எப்படி சார் அந்த ஒரு படத்தாலதான் விஜய் பெரிய ஆளானாரு சொல்றது? ஒரு படமா? 15 இருக்கு மேம், 20 இருக்கு. அந்த படங்களாலதான் அந்த இப்ப நான் இருக்கேன், நான் இருக்கேன் மேம். நான் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் ரசிகனானேன். என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க? நீங்க 50% ரஜினிகாந்த் ரசிகர்கிட்ட கேளுங்க விஜய் ஏன் பாக்க போனாங்கன்னு. விஜய் வந்து ரஜினிகாந்த் ரசிகன்றதுனாலதான் பாக்க போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல முறை அவரே சொல்லியிருக்காரு. எத்தனை முறை மேம்? நான் அதான் சொல்லிருக்கேன், 10 வருஷம் முன்னாடி அதெல்லாம் சொன்னது. இன்னைக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அவர் உடச்சு விட்டாரு உடச்சு விட்டாருன்னு. இதை உடச்சு விட்டுருந்தாருன்னா இன்னும் அவர் என் தலைவர் தான், அவர் தான் சூப்பர் ஸ்டார். உங்களோட எதிர்பார்ப்பு வேறையா இருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஒருத்தரால பூர்த்தி பண்ண முடியாதுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயத்த அவர் பண்ணிருக்காரு. அதனால தனிப்பட்ட ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பு ஒரு இதுன்னு சொல்லிடுறேன். எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அவர் ஒரு படம் நடிச்சு ஒழுங்கா அந்த படம் ஓடிச்சுனாலே பெருசு. யாரும் அவர்கிட்ட எது எதிர்பார்க்கல. அவங்க அவருடைய ஒண்ணும் கிடையாது. அவருடைய ரசிகர்களோட குறைந்த நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணாரு பாத்திருப்பீங்க. அந்த மாணவர்கள் என்ன சொல்றாங்க நீங்க அரசியலுக்கு வரணும்ன்றாங்க. அவங்க எதிர்பார்ப்பு வேற வேறையா இருக்கு. ஒண்ணு வச்சிட முடியும். அவருடைய அவர்கிட்ட யாருமே எதுவும் எதிர்பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்றாங்கன்னா போய் சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க. நீங்க பாவம் பாவம் போட்டு கேக்குறோம். நீங்க ஓவர் டைம் பாத்துருக்கீங்க. நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. அதாவது அவர்கிட்ட இருந்தா யார் எதிர்பார்க்க ரசிகர்களே அப்படி இருந்து குறைந்தபட்சம் ஒரு படத்தை நல்லா எடுத்து ஓட விட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் அவங்க கையெடுத்து கும்புறாங்க. வேற யாரும் ஒன்னும் எதிர்பார்க்கல. இருங்க இருங்க சொல்லவா போய் பேசுறாங்க. அஜித் அவர்கள் அவர் பாட்டுக்கு வெளியில சுத்திட்டு இருக்காரா? இடையில வந்து ஒரு முக்கிய ஒரு அரசியல் கட்சியில இருந்து ஒரு முக்கிய சார் அவர் நமக்கு பெருசா அவர் இம்பாக்ட் கொடுக்கலனால அவர் அந்த கட்சிக்குள்ள ஒரு முக்கிய சார். அவர் என்ன சொல்றாரு? அஜித் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டுன்றாரு. இதுதான் ஒரு மனிதன் வந்து எதுவுமே வேண்டாம்னு போனா கூட அவன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்படிதான். அவருக்கும் அரசியலுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒரு அரசியல் கட்சிக்காரன் என் கட்சிக்கு தான் அவர் ஓட்டு போட்டான்னு கிளைம் பண்றான் பாருங்க. இது எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு விஜய் எங்கேயாவது யார்ட்டையா ஓட்டு போட்டார் எனக்கு ஓட்டு போட்டாரு ஓட்டு போட்டாரு அலைஞ்சிருக்கான இது வரைக்கும். அதுதான் சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன் அவர்கிட்ட ஒரு படம் ஒழுங்கா ஓட வச்சாலே போதுன்றதான் அவர்கிட்ட குறைந்தபட்ச எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது கேளுங்க, நான் வந்து சி பர்சனலா ரஜினிகாந்த் ரசிகர்கள் அவர் ஏன் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னா அவரை நாங்க உண்மையிலே மதிச்சோம். உண்மையிலே அவரை வந்து சரி ரைட்டு நல்லா வந்துகிட்டு இருக்காருப்பா பெருசா வருவாருன்னு நினைச்சோம். இதுக்கு நடுவில் நான் ரஜினிகாந்தே முந்திட்டேன் நீ போகும்போது ரஜினிகாந்த் நெருங்கிட்டேன்னு சொன்னாலே நாங்க தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். குப்பரை போட்டு அடிப்போம். இதுல விஜய் வந்து அடி வாங்கணும்னு எங்கிட்ட சிக்கி அடி வாங்கணுன்றது இருக்கு.
அவர் தளபதியில் இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால நாங்க வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன் அவர் பூர்த்தி பூர்த்தி பண்ணாருன்னா நாங்க அவர் விடுவோம், இல்லைன்னா அவர் என்னவும் பண்ணிட்டு போறாரு, நமக்கு அதை பத்தி ஒன்றும் பெருசா. லாஸ்டா எய்ம் ஃபார் பிக் அப்படின்னு இருக்காரு. ஸ்மால் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் எய்ம் பண்ணல, எய்ம் ஃபார் பிக் அப்படின்னு இருக்காரு. கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்கு வர்றன்றதை அப்படி சொல்றாரு. எய்ம் ஃபார் பிக் எதுவா இருக்கும், எதை வேணா இது வேணும்ன்றத எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏதா மேம் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாரு, நான் நினைக்கிறேன் மேம், ஏன்னா அவருக்கு இதுக்குள்ள தெரிஞ்சிருக்கணும். இனிமேல் ரசிகர்களுக்கு சொல்றாரு, சின்ன விஷயத்துக்குலாம் எய்ம் பண்ணாதீங்க, பெருசா எதிர்பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த மோதல் ரிலேட்டடா இருக்கலாம், இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க விஷயம். நேற்று வரைக்குமே அவங்க வந்து இப்போது இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை முந்தனும் 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 பண்ணி பார்த்தாங்க மேம், அது முடியல. இன்னைக்கு அது வேண்டாம், நம்ம வேற மாதிரி டைரெக்டாக அரசியலுக்கு போயிடுவோம்னு சொல்லி அரசியலை சொல்கிறார். வேறு ஒன்றும் சொல்லலை, சிம்பிளாக அவர் அரசியலுக்கு போய் அவர் ஜெயிச்சு நம்ம இதாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம சைட்லேருந்துலாம் ஒன்றும் இல்லை, வாழ்த்துக்கள். நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் கொடியை நட்டு நீங்கள் பெருசாக வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சந்தோஷம்தான். இதுலலாம் வந்து நம்ம ஒன்றும் பேச போகிறதில்ல. ஆனால் அங்கேயாவது போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சும்மா வாய் வார்த்தையில் இல்லாமல் நாலு பேர் கூவிட்டு இருக்காம ஒரு லீடராக வாழ்ந்து காட்டுங்கன்றோம், நம்ம அதை தான் சொல்கிறோம். ஒரு லீடராக வாழ்ந்து காட்டுறதுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போது என் தலைவருக்கு நான் இன்றைக்கி அரசியல் கிடையாது, நான் இன்றைக்கும் பேசுகிறேன் அப்படின்னா அவர் கொடுத்த இம்பேக்ட், என்னோடய எதிர்பார்ப்பு அவர்கிட்டருந்து இதெல்லாம் அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து அது நடக்காமல் இருந்து தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன், இந்த நேரத்தில் உட்காந்துருக்க தேவை. ஏன்னா அவரை பார்த்து அவர் எனக்கு பிடிச்சி போய் ஏதோ ஒரு வகையில நம்ம அவர் விடக்கூடாதுன்னு ஒரு முன்னாடி போயிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஒரு லீடர் கொடுத்த இம்பாக்ட் எனக்கு. ஆனா சினிமாவே அவர் பூர்த்தி பண்றாரு, இல்ல பொதுவாவே ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும், உண்மையை எப்படி பேசி வாழணும். இன்னைக்கு அரசியலுக்கு அவர் வரல வரலன்னு சொல்றாங்க, அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லும் போது கூட நான் சிஎம்மா இல்லைன்னு சொன்னார். அவர் சிஎம்மா இல்லைன்னா இன்னொருத்தர் சிஎம் ஆகி இவர் பேர சொல்லி நாங்க என்ன பண்ண போறோம்? அப்ப அவருக்கு எப்படி பார்த்தாலும் அவர் தெளிவா இருந்திருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு வந்து பெரிய விஷயமாவே தெரியல. ஏன்னா அவருக்கு அரசியலுக்கு வந்தாலும் தான் அவர் சிஎம் இல்லை, நாங்கள் ஒதுங்கி போகிறோம். ரெண்டாவது அவர் அடுத்து வேறையாக இருக்குது. ரஜினி ரசிகர்கள் எத்தனை பேர் ஏமாற்றம் அடைஞ்சாங்க, எத்தனை பேர் மீடியாவில் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, இந்த அஞ்சு விரல் மேம், இந்த அஞ்சு விரலுக்கு ஒரு வீடியோ, ஒரு விரலுக்கு ஒரு வீடியோ, அஞ்சு வீடியோ காட்டுங்க போதும், அஞ்சே அஞ்சு வீடியோ காட்டுங்க. அதுக்கு மேலாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு கிடைக்காது, முடிஞ்சோன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அஞ்சு வீடியோக்கு மேலே காட்டுங்க. அவர் அரசு மேம் நான் சொல்கிறது இங்கே ஒரு கோடி ரசிகர் விஜய் அவர்கள் அரசியலை தாண்டி நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், நீங்க தான் எங்களுக்கு எஜமான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நிறைய பேசி இதெல்லாம் நிறைய பேர் பேசிருக்காங்க மேம், இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வரும் மேம், இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர்ற விஷயம். நீங்க இதெல்லாம் போட்டு நாங்க சிம்பிளா சொல்றேன் மேம், ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க கூட இருக்கிறோம். விஜய் அவர்கள்ட்ட அவர் படம் ஓடினாதான் விஜய் ரசிகர்கள் கூட இருப்பாங்க. அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி அவர் அரசியலுக்கு வந்து செலவழிக்கணும், இப்படி எல்லாம் வெளியில வந்து ஒரு மீடியா ஒரு ஒரு அட்டென்ஷனுக்காக எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவருடைய ரசிகர்கள் அவர் கூட இருக்க மாட்டாங்க. அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த எதிர்பார்ப்பை விஜய் பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை, அது போக விஜய் வந்து விஜய் கூட இருக்கிறவங்களே, இப்போ விஜய் கூட அவரை இவ்வளவு நாள் வச்சு பார்த்துக்கிட்டவங்களே அவர் துணை தள்ளிட்டாரு. விஜய் வந்து எப்படி இவ்வளோ எவ்வளோ நாள் வச்சுருக்க போறாரு? நீங்கள் அவருடைய அப்பா அவர் கூட இல்லை, அம்மா கூட இல்லை, அவருடைய மனைவி கூட இல்லை, பர்சனல் லைஃப் பர்சனல் இல்லை மேம், இல்லை இருங்க நான் சொல்லிடுறேன். அவருடைய அரசியல் அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வ அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் கூட இல்லை, அவர் கூட இருந்த பழைய பாண்டிச்சேரியில உள்ள இதுக்கு முன்னாடி இருந்த விஜயனுடைய ரசிகர் மன்ற தலைவர் அவர் கூட இல்ல, பல இடங்கள்ல அவருடைய ரசிகர் மன்ற தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் யாருமே இன்னைக்கு அவர் கூட இல்ல, இதெல்லாம் நடந்திருக்கு. சரி, அவர் கூட நம்பி போனவங்க யாரும் அவர் கூட ரொம்ப நாள் இருந்தது இல்லை, ஏன்னு வைங்களேன், அவங்க அவரால் இவங்க எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ண முடியாது, இவங்க அவர்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க இதனால தான். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அது இல்லை, இல்லைன்னா இப்படி ஒருத்த உட்காந்து பேச மாட்டான். இதில் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், விஜய் அவர்கள் வந்து அவருடைய வளர்ச்சி அவருக்கானதாக இருக்கட்டும், யாருமே அங்கே இது போடல, எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர் ஒவ்வொருமே ஆக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய நீ வாழ்க்கை இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் எம்ஜிஆர்லேருந்து பேசியிருக்காரு, ரஜினிகாந்தை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கு, எவ்வளோ நானாக பிடிச்சிருக்கேன், கூப்பிட்டுருங்க எம்ஜிஆர் ரசிகர் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே மேம், நம்ம தான் சொல்றோம்ல மேம், சிம்பிளா சொல்றோம். மோதல் எங்க நடக்குது, உங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் எங்க மேம், நீங்க தான் சொல்லிக்கிறீங்க, அதையும் சொல்லி நீங்க தான் கூட்டு வந்துருக்கீங்க, அப்புறம் எங்களுக்குள்ள மோதல் இல்லைன்றீங்க, எங்க கூட எதுக்கு மோதணும்? நீங்க அரசியலுக்கு போறவங்க எங்க கூட ஏன் மோதணும்? இவ்வளவுதான் உங்க மெச்சூரிட்டி, முடிச்சுக்கோங்க அவ்வளவுதான். சரி ஓகே, அவரு எய்ம் ஃபார் பிக் அப்படின்னு இருக்காரு. ஸோ நமக்கு பட்டம்லாம் தேவையில்லை, நம்ம தளபதி அங்க போயிடுவோம்னு அவரு. அதுவே வந்து எங்கிட்ட திருடப்பட்ட மேம், அதுவே எங்கிட்ட திருடப்பட்டோம். தளபதி எங்க படம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் இளைய தளபதினு அவர் வச்சுக்கிட்டாரு ரசிகர் கொடுத்து, இளைய தளபதி சரவணன் அவர் அழு
எழுதி பேசியிருக்காரு அந்த வீடியோ கட்டமாக. நீங்கள் வீடியோ கட்டுறேன்னீங்களே இளைய தளபதி, என் பேர் என் படத்தோட என் படத்தை போட்டுக்காதீங்க சார், நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போட்டுக்கிறோம், நீங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்களும் போட்டுக்கோங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி சரவணன்ட்டு சொல்லியிருக்காரு. சரவணன் இன்றைக்கும் வருந்தி பேசுகிறாரு, அதுவே திருட்டுப்பட்டோம். இப்போ தளபதியாக மாறிடுச்சு, தளபதியாக வச்சு அரசியல் கொடுக்கலாம்னா தமிழ்நாட்டினுடைய தளபதி அரசியல் யாருமே இவர் போய் என்ன பண்ண போறாரு? பட்டமே உங்களுக்கு இல்லை, அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? சரி, நன்றி நன்றி, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நன்றி.